ஹாய் ஹலோ வெல்கம் டு செல்விஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் சோயா கட்லெட் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஈஸிங்க குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி இது இதில் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம இந்த கட்லெட் எப்படி வந்து மேக் பண்ணுறதுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளேற போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நான் இதுக்காக ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்திருக்கேன் இப்போ கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி இதை கொஞ்சம் நேரம் நாம் வந்து ஊற விட்டுடலாம் இது ஊறினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தண்ணி விட்டு நல்லா அலசிட்டு அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு அலசிட்டு இதை நல்லா புழிஞ்சி ஒரு கிண்ணத்தில் எடுத்து நம்ம வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் இதை நல்லா வந்து தண்ணியே இல்லாமல் நல்லா புழிஞ்சி நான் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிட்ருக்கிறேன் இப்போ நம்ம அரைக்க வேண்டியது என்னென்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு துண்டு இஞ்சி எடுத்துருக்குறேன் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு எடுத்துருக்கிற ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து பல்ஸ் மோடில் நாம் அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் அரைச்சிட்டேன் இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கக்கூடிய சோயாவை இதில் சேர்த்து பல்ஸ் மோடில் நம்ம ஓட்டி எடுத்துக்கலாம் இது ரொம்ப வந்து நேவாக அரைக்கணுன்ற அவசியம் கிடையாதுங்க நம்ம கொஞ்சம் கொ ஒரு மாதிரி நார் டைப்லேயே நம்ம அரைச்சிக்கலாம் நம்ம இதை இது ஒரு பக்கம் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம தாளிப்புக்கு வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வானலில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் பெரிய வெங்காயமாக எடுத்து அதை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை இது கூட சேர்த்துடலாம் அடுத்தது நான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க இது இது கூட மசாலா ஐட்டம் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரம் மசாலா நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் சில்லி பவுட்ரு வந்து ஒரு டீஸ்பூன் தனியா பவுட்ரு வந்து ஒன்றரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் தூள் இது எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க இதில் வந்து பார்த்தீங்கனாக்கா கேரட் பீன்ஸு இதுவும் நம்ம வேணும்னாக்கா ஆட் பண்ணிக்கலாம் அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு நான் வெஜிடபிள் கட்லெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அதை எல்லாமே நான் உங்களுக்கு காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதனால் நான் இது வெறும் சோயா கட்லெட் அப்படின்றதுனால சோயாவை மட்டுமே வச்சு செஞ்சுருக்குறேங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சோயாவை இதில் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸில் நான் உருளைக்கிழங்கு எடுத்து அதை நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்குறேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நாம் உருளைக்கிழங்க வந்து கட்டி முட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு விடுங்க கரண்டியிலையே ஏன்னா உருண்டை உருட்டும் போது உங்களுக்கு கரெக்டான அந்த உருண்டை வந்து வராது கட்டி முட்டியாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க கட்லட் செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக சுட சுட நம்ம குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தோம் அப்படின்னாக்கா விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி இது இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தழை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா ஒரு கரண்டி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு நான் ஆட் பண்ணி கலந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு வானல் வச்சு ஒரு அஞ்சு ப்ரெட் எடுத்துருக்கோங்க அது சும்மா லைட்டாக ரோஸ்ட்டு பண்ணிக்கிறோம் நாம் லைட் ரோஸ்ட்டு தான் ஏன்னா தீஞ்சிரும் அதனால் சிம்மில் வச்சு நம்ம லைட்டாக நான் ரோஸ்ட்டு பண்ணி மிக்சியில் எடுத்து போட்டு அரைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ வந்து பிரெட் கிராம்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு அடுத்தது வந்து அதை டிப் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்து மைதா மாவை நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ பாருங்கள் இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது கட்லெட் செய்கிறதுக்கு இப்போ உருண்டை உருட்டி அதை நல்லா கட்லெட் மாதிரி நல்லா வட்டமாக நாம் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வட்டமாக நீங்கள் வட்டமான ஷேப்பில் வந்து அழகாக தட்டி எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி எல்லா உருண்டியும் வந்து நம்ம எடுத்து மாதிரி தட்டி வச்சுக்கலாம் இப்போ அடுத்தது வந்து நம்ம மைதா மாவில் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க இதை வந்து டிப் பண்ணி நம்ம போடும்போது வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து நம்ம கையை தொடச்சிக்கங்க நீங்கள் அந்த டிப் பண்ணி அதை அது மேலே வச்சுட்டு நம்ம கையை நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட்டை வந்து அது மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஏன்னா அந்த ப்ரெட் க்ரம்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஈரம் இருந்தது அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு நம்ம அது மேலே உதிர்த்து விடும்போது நமக்கு வராது அதனால சொல்கிறேன் நான் இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ திரும்ப டிப் பண்ணி எடுக்கும்போது கையை வந்து கழுவிட்டு நல்லா ஒரு டவலில் தொடச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த ப்ரெட்டை வந்து நம்ம மேலே தூவி விடணும் பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈரமாயிடுச்சு அப்படின்னாக்கா அடுத்த கட்லெட் வந்து நம்ம டிப் பண்ணி அதில் வைக்கும்போது அந்த ப்ரெட் க்ரம்ஸை மேலே தூவும் போது நமக்கு ஒட்டாது அதுக்காக சொல்கிறேன் நான் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க அவ்வளோதாங்க இதே மாதிரியே எல்லா கட்லெட்டையுமே நம்ம வந்து மேல் லேயரில் ப்ரெட் க்ரம்ஸ் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம் இதை வந்து அப்படியே நம்ம எண்ணெய் சட்டியில் போட தேவையில்லை இதை ஒரு கால் மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சட்டியில் போட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அது மேலே இருக்கக்கூடிய ப்ரெட் க்ரம்ஸ் வந்து எண்ணெயில் வந்து ஆட் ஆகாது இப்போ நீங்கள் கட்லெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வானல்லேயும் வச்சு போடலாம் உங்களுக்கு வானலில் நல்லா அந்த கட்லெட் மூழ்கிற அளவுக்கு நீங்கள் என்ன ஆயில் விட்டு கூட நீங்கள் சேர்த்து இதை வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் ஆயிலில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தான் நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் அப்படி இல்லைனா தோசை கல்லில் கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி எடுக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும் நான் ஓரளவுக்கு எண்ணெய் வச்சு வச்சுருக்கேன் நான் என்ன தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் வந்து லைட்டாக உதிர தான் செய்யும் அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி இந்த கட்லெட்டை போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதாங்க சூப்பரான சுட சுட கட்லெட் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதேமாதிரி இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நான் வந்து கட்லெட் வந்து ஒரு கால் மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாங்க அது அப்படி இருந்துமே வந்து லைட்டாக நமக்கு எண்ணெயில் வந்து மிக்ஸ் ஆகுது பாருங்கள் ஸோ அதுக்காக தான் நான் எண்ணெயை ஆயில் வந்து கொஞ்சமாக ஊற்றி அதுக்கப்புறமா இதை வந்து நான் வறுத்தெடுக்கிறேன் ஓகேங்களா இப்போ வந்து சூப்பரான கட்லெட் ரெடி ஆகிடுச்சு இது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப மீடியமில் வச்சு போடக்கூடாது ஹையில் வச்சு தான் நம்ம போடணும் சிம்லேயோ மீடியம்லேயோ வச்சு நம்ம இந்த கட்லெட் வந்து போடக்கூடாது அதே நேரத்தில் தீயாமலும் நாம் எடுக்கணுங்க பாருங்கள் ஏன்னா உள்ளார இருக்கக்கூடிய மசாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாகவே நாம் வதக்கி விட்டு செஞ்சதுனால அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது ஸோ மேலே இருக்கக்கூடிய அந்த லேயர் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நாம் வந்து திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியது தான் இப்போ சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதுவும் ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க இதை பார்த்துட்டுருக்கிற எல்லாருமே வந்து எனக்கு யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பட்டனை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எனக்கு பாருங்கள் சூப்பரான கட்லெட் ரெடி ஆரோக்கியமான வாழ்விற்கு சுவையான உணவையே சுவைப்போம் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ